Dear students, good evening everybody. Welcome to Neet Bio Forum channel. Today I am going to discuss about last minute Neet preparation tips. So Neet prepare நாளைக்கு Neet exam 2 to 5. So Neet exam எழுத போறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். First என்னெல்லாம் things நீங்க first exam போகும்போது கொண்டு போணும் அப்படிங்கறத just ஞாபகப்படுத்துறேன். Okay? So first transparent water bottle வச்சுக்கங்க ஒரு 1 liter water bottle transparent water bottle வச்சுக்கங்க then hand sanitizer நமக்கு அந்த information bulletin 50 ml sanitizer யூஸ் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்காங்க so 50 ml sanitizer you can use then mask எல்லாரும் யூஸ் பண்ணுங்க so then passport size photo extra passport size photo வச்சுக்கங்க அப்புறம் admit card along with the self declaration So, admit card வந்து நம்ம A4 சைஸ் பேப்பரில் print out எடுத்து வச்சுருப்போம் ஸோ அதில் எத்தனை பேஜஸ் வந்தாலும் 5 பேஜஸ் இல்லை 6 பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அது அப்படியே print out எடுத்து எல்லாமே அதை கையில் வச்சுக்கோங்க எம்டி பேப்பர் இருந்தாலும் அதுவும் அப்படியே இருக்கட்டும் ஓகே தென் ஸோ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அந்த அட்மிட் கார்டில் ஃப்ரெண்டில் ஃபாதர் ஆர் மதர் சிக்னேச்சர்னு இருக்கும் அதில் அப்பா அல்லது அம்மா சைன் பண்ணணும் ஸோ அது ப்ளூ அல்லது பிளாக்ல சைன் பண்ணிக்கோங்க ஓகே தென் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் 12th கிளாஸ் போர்டு அட்மிட் கார்டு ரேஷன் கார்டு ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஸோ மெயினாக நம்ம மேக்ஸிமம் ஆதார் ஐடி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அது வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வந்து ஒரிஜினலாக தான் இருக்கணும் என்ன ஒரிஜினலாக இருக்கணும் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சரு ஸ்க்ரைபு ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் யுவர் சைன் அண்டு லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் அது வந்து நம்ம சைன் பண்ணணும் இன்னொன்று அட்மிட் கார்டில் இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும் ஸோ அது வந்து நம்ம இங்கேருந்தே வச்சுட்டு வச்சு சைன் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் பண்ணி அப்படி கொண்டு போயிடக்கூடாது ஸோ அட்மிட் கார்டு அப்புறம் இன்வேலிடுன்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும் அந்த பண்ணணும் சரியா இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நம்ம அதை சைன் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணணும் ஓகே க்ளவுஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அதெல்லாம் வந்து கொண்டு போக சொல்லலை நமக்கு ஓகே ஸோ மெயினாக ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கோங்க அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் மொபைல் வந்து எடுத்துகிட்டு போக வேணாம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் அங்கே மொபைல் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே அதுக்கு செப்பரேட் பிளேசஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே தான் வைக்க முடியும் ஸோ அதனால் நான் கம்பல்சரியாக உங்களுக்கு மொபைல் வேணும்னா சின்ன நோக்கியா செட்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பென்னு பென்சில் இதெல்லாம் ஒன்றும் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை பென் பென்சில் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு பேப்பர் ஸோ இதெல்லாம் வேணாம் ஸோ ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 or 6 பேப்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயே ரஃப் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் அவுட் பண்ணிங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸுவாலஜி நல்ல கொஸ்டின் பேப்பர் ரீட் அவுட் பண்ணுங்கள் நல்ல கான்ஃபிடண்ட்டோட எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் த ப்ரீ ரிக்வசைட் ஃபார் சக்ஸஸ் ஸோ காட் ஹஸ் கிவன் எஸ் அ யூனிக் டிவைஸ் வாட் வி கால் இட் அஸ் பிரெயின் ஸோ அவர் பிரெயின் மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா 2 இயர்ஸ் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ வெரி மச் காட் பிளெஸ்